ஆனால் நாம் தமிழர் கட்சி சின்ன முடக்கப்பட்டிருக்கு. இது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒரு சின்ன வாங்கினா மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? இப்போ சீமான் வந்து அந்த சின்னத்தை வந்து போராடி திருப்பி வாங்கிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. எந்த ஒரு புதுச்சின்னம் கொடுத்தாலும் எங்களால் வந்து நிச்சயமாக மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இரட்டை மொழி ஒத்துச்சிரம் இருந்துச்சு 2016 தேர்தலில். அதுக்கடுத்தது 2019 தேர்தலில் முதமுறையாக விவசாய சின்னத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தேர்தலில் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் வெகுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 7.5% வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்றுச்சு. அந்த நிலையில் விவசாய சின்னம் வந்து இரட்டை மெழுகுத்தியோடு ஒப்பிடும்போது நல்லா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பை பெற்ற சின்னமாக வந்துச்சு. விவசாய கட்சி, விவசாய கட்சின்னு மக்கள் எல்லோரும் வந்து ஒரு எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு. அந்த சின்னம் இருந்தால் இன்னும் வலிமையாக இருக்கும், கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுன்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். அது இல்லைனாலும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவளவுக்கு அண்ணன் சொல்லுவார், சின்னத்தை பார்த்து வாக்களிக்க வேண்டாம், மக்கள் எப்போவுமே நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களிங்க அப்படின்ட்டு. எந்த சின்னம் இருந்தாலும் கிடைச்சாலும் எங்களால் கொண்டு போய் சேர்த்த முடியும். இருந்தாலும் விவசாய சின்னம் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னம் ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே எண்ணெயை சோதனை நடத்தினாங்க நம்ம நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளில். அதை பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக பாஜகவோட நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் ஒரு அரசியலாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சின்னு இரண்டு வகையை சொல்கிறாங்க. அதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வந்து 8% வாக்கு வாங்கினா அவங்களுக்கு கட்சியும் உறுதியாயிரும், சின்னமும் அந்த பேரும் உறுதியாயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்குன்னு ஒரு விதிமுறை சொல்கிறாங்க, 3 வருஷம் வருமான வரி கட்டியிருக்கணும், அதே மாதிரி தொடர்ந்து 3 தேர்தல்களில் போட்டிகிட்டுருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட தேர்தல்கள் பார்க்கத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இடைத்தேர்தல்கள், கிட்டத்தட்ட 6 தேர்தலுக்கு பக்கமாக நாம் தெரிவிச்சு அதே சின்னத்தில் போட்டிட்டுருச்சு. விவசாய சின்னம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு மேலாக தான் வருமான வரி தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புது கட்சி, அது ஒரு பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏதோ நாலு தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற 4 மாநிலங்களில் போட்டியிட போக தான் சொல்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட ஒரு புதிய கட்சிக்கு வந்து அந்த சின்னத்தை வந்து எப்படி கொடுத்தாங்க என்னங்கிறது தெரியல. நம்ம நாம் தமிழ் கட்சி சட்ட நிபுணர்கள் குழு வந்து போராடிட்டு இருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறாங்க. அப்படி இல்லைனாலும் உச்சநீதிமன்றத்தை நாடி எப்படியாவது சின்னத்தை பெற்றே தீர்வோம் உறுதியாக அப்படின்றத இருக்காங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு விவசாய சின்னம் இருந்தால் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு அச்சாரமாக ஒரு அடையாளமாக விவசாய சின்னம் மாறிப்போச்சு. அது வந்தால் சிறப்பாக வேலை செய்வோம், இல்லைனாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் எந்த சின்னம் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் மூளை முடுக்கெல்லாம் சேர்த்து நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி இந்த முறை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தை பெற வைப்போம். மகிழ்ச்சிங்க, நன்றி. ஆனால் நாம் தமிழர் கட்சி சின்ன வந்து தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டிருக்கு, இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இனி மறுபடியும் ஒரு சின்ன வாங்கி நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களிடையேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணா, பண்ணலாண்ணா. என்னன்னா முதக்கட்டை வந்து சின்ன முடக்கினது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா மற்ற கட்சி, அந்த வாங்கின கட்சி வந்து ஒரு சின்ன ஒரு ரெஜிஸ்டர் பார்ட்டி, அவ்வளோதான், அதுவும் ஒரு லெட்டர் பேட் கட்சி. அந்த கட்சிக்கு அந்த சின்னம் கொடுத்துக்க தேவையே இல்லை. விவசாய சின்னங்கிறது இப்போ இந்த 4 வருஷத்தில் நாங்கள் வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் எல்லா ஊர்லேயும் போயிட்டு. இன்றைக்கி அந்த திட்டமிட்டு பிஜேபி வந்து நாம் வச்சு வளர்ந்துடக்கூடாது, ஏன்னா பெரிய சக்தியாக வருது, 24 ஒரு கோடி வாக்கு இலவுக்கு வச்சுருக்காங்க, 26 ஆட்சி இப்படி வாய்ப்பு இருக்குது, இதை மறக்கணும்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட இப்போ இந்த நடுவில் என்ன ரைடு விட்டாங்க, இப்போ அடுத்து வந்து இது சின்னத்தை முடக்கிறது, இதெல்லாம் முடக்கினாலும் நாம் வச்சு பசங்க வந்து சோர்ந்துருவாங்க, கட்சி கொண்டு போயிட முடியாது, அவங்க என்ன இருக்குது. ஆனால் அது நடக்காது. நான் எந்த விவசாய சின்னம் இவங்க மீட்டு எடுத்துருவோம், 99% விவசாயம் மீட்டு எடுத்துருவோம். அப்படி எடுக்க முடியல, ஒரு துருவாய்ப்பாக அது எடுக்க முடியல அப்படின்னா, கொடுக்குற சின்னத்தை, நாங்கள் வாங்குகிற சின்னத்தை 2 நாள் போது எங்களுக்கு எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். இது வரைக்கும் எப்படி வேலை பார்த்தோமோ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு உழைச்சி கொண்டு போய் சின்னம் சேர்த்துருவோம். ஆனால் சின்ன பெரிய விஷயமா இருக்காது எங்களுக்கு. சின்னத்தை மக்களிடையே சேர்த்து அந்த வாக்கு வாங்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து இந்த ரெட்டலைக்கு காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன், காலங்கால உதயசீன ஓட்டு போடுறேன் சொல்கிறாள் கிடையாது, ஒரு தத்துவத்தை நம்பி தான் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா சீமானுங்கிற எங்கள் அண்ணன் வந்து அறிமுகமாகறதே ஒரு தத்துவத்தை நம்பி தான் அறிமுகமாகறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய விஷயமா இருக்காது எங்களுக்கு. சின்ன எந்த சின்ன நாங்கள் விவசாய சின்னம் கிடச்சா மகிழ்ச்சி, அப்படி இல்லை வேறு எந்த சின்னம் கிடச்சதாலும் சரி, ஒரு 2 நாள் போதும், எல்லா ஊரில் கொண்டு போய் சேர்த்துருவோம், கிராமங்களோடு கொண்டு போய் சேர்த்துருவோம். நன்றி.
திட்டமிட்டே வந்து பார்த்தா பிஜேபி வந்து பார்த்தா வந்து இந்த சின்னத்தை வந்து முடக்குது. ஏற்கனவே எண்ணெயை வந்து பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வீட்டிலாம் வந்து சோதனை நடத்துனாங்க. அடுத்து சின்னத்தை முடக்க பார்க்குற என்னன்னா பிஜேபி வந்து மூன்றாவது இடத்துல கால் விடணும். அதுக்கான இது வந்து சின்னத்தை வந்து அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்றுன்ற கணக்காக தான் இவங்க பண்ணுறாங்க. சின்ன இந்த அண்ணன் வந்து வழக்கு தொடர்ந்துருக்குற அப்படி கண்டிப்பாக சின்னம் கிடைக்கும். கிடைக்கலனாலையும் வேறு சின்னம் கிடையாது. ஒரு மணி நேரத்தில் அந்த சின்னத்தை வந்து பட்டி தொட்டிலாம் சேர்த்துருவாங்க. ஒரு மணி நேரத்தில் சின்ன வேற சின்ன மாற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்தாலும் ஒரு மணி நேரத்தில் எல்லாருடைய வீட்டு கதவிலும் சேர்த்து சேர்க்கப்படும் சின்ன வந்து. மீண்டும் அந்த வாக்கு வாங்குவீங்களா? இப்போ அதை விட அதிகமாக வீரியம் கொண்டு எழுவுங்க. முன்னைய விட அதிகமாக வீரியம் கொண்டு எழுவுங்க. ஏன்னா அது வந்து தொடர்ந்து எங்கள் வந்து பிஜேபி வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து முடக்க பார்க்குது. அதனால் வந்து வீரியம் இன்னும் அதிகமாக தான் வீரியமாக இருக்கும். ஒருபோதும் எங்களுடைய குறையாது எங்களுடைய வாக்கு சதவீதம். மக்கள் ஏற்கனவே தேடி 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 வந்து போடுவாங்களா புது சின்ன அறிவிச்சா? கண்டிப்பாக வந்து எங்களை வந்து பார்த்தா மக்கள் வந்து இது வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வந்து என்ன நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தா எப்படிலாம் முடக்குது, எப்படிலாம் வந்து கையாண்டு கட்சியை வந்து சோர்வடைய செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்படையாக வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து புதுசெல்லாம் இது கிடையாது. தேர்தலப்போ இது இது மாதிரி நடக்கூடிய ஒரு விளையாட்டு அவ்வளோதான். இது வந்து இதுக்கெல்லாம் ஒருபோதும் நாங்களாம் வந்து அஞ்ச மாட்டோம். இது வந்து தொடர்ந்தே வந்து நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக வீரியம் கொண்டு எழுவோம். கண்டிப்பாக அது வந்து முன்னைய விட அதிகமாக வாக்குகளே வாங்குவோம். சீமான் வழக்கு போட்டிருக்காரு, வெற்றி பெற்று அதை வாங்கிடுவாரா? கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு எங்களோட நம்பிக்கை இருக்குது. இல்லை தேர்தலான வேற சின்னம் கொடுத்தாலையும் நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துவோங்க, மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துவோங்க. நன்றி. வணக்கம், நான் கணேசன். எனக்கு ஊர் வந்து கூடங்குளம். எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. சின்னத்தை முடக்கி வந்து நாம் தமிழ் முடக்கலாங்கிறது வேடிக்கையான விஷயம். இது அண்ணாமலை பிஜேபிக்காரங்க இந்த திராவிட கட்சிகள் சேர்ந்து பண்ணுற வேலை இது. ஆனால் சின்னத்தை முடக்கிறாங்க, கட்சியெல்லாம் முடக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது வந்து கோட்பாடோட கொள்கையோடு வர வளர்கிற கட்சி. அதனால் இந்த கட்சி எந்த கொம்பனாலையும் முடக்கி வைக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கி நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை விளையணும், ஒரே கோட்பாடு தான், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இந்த எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. எந்த எத்தனை சின்னத்தை முடக்கினாலும் எங்கள் கொள்கையோ சீமான கருத்தையோ முடக்க முடியாது. அதனால் இது வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அதாவது புதிய புதிய சின்னத்தை அறிவித்தா கூட நாங்கள் வந்து 10 நிமிஷத்தில் எங்கள் கட்சி உறுப்பினர் அவ்வளோருக்கும் சேர்த்து எல்லா பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்துருவோம். இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் இந்த விவசாய சின்னம் இருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. விவசாய சின்னத்துக்கு விவசாயிக்கு அண்ணன் பேசுகிறாரு, விவசாய வாழ்க்கணும்னு பேசுகிறாரு. அந்த கோட்பாடில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் அந்த சின்னம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு. கண்டிப்பாக அண்ணன் விவசாயத்தை வந்து வெற்றெடுப்பார். வென்று எடுக்காட்டு கூட நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 நிமிஷத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துல கொண்டு சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் திறமையாக இருக்கோம். முக்கியமான காரணம்னா எங்கள்கிட்ட வந்து எல்லாருமே விழிப்புணர்வு எடுத்து வந்து கட்சியில் இருக்காங்க. யாருமே கட்சியை கொண்டு சேர்த்தா தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அதாவது திமுக போடுறவங்க எப்போவுமே உதயசூரியன் திரட்டலை அந்த மாதிரி வேறு சின்னமே தெரியாது எங்களுக்கு. அப்படி இல்லை, எந்த சின்னத்தை விட்டாலும் பண்ணுவோம். ஏன்னாக்கி அவ்வளோ விழிப்புணர்வோட வெளிப்பட இருக்கும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக சொல்கிறேன். ஆமாம், இப்போ வந்து சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிஜேபி திமுகவோட சதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு வந்து சின்னங்களை பார்த்து வாக்களிக்க கூடாது, நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்கள் அண்ணன் சீமான் எங்களை வளர்க்குறாங்க. நாங்களும் அதே எண்ணத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இது வந்து சாத்தியப்படுது. ஏன்னா நிலையான சின்னத்தை வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அப்படி பார்க்கையில் பல ஆண்டுகளாக நம்ம அந்த இந்த சின்னத்திலேயே நம்ம பிரச்சாரம் பண்ணிவிட்டு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம விவசாய சின்னத்தில் நம்ம வாக்கு கேட்டிருக்கோம். இந்த நிலையில் இருக்கவுள்ள புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுக்கறது என்பது வளர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சியையும் இந்த விவசாய சின்னத்தையும் பார்த்து பயப்படுகிறது மத்திய அரசு, பிஜேபி அரசு, தேர்தல் ஆணையம் அப்படின்னா. ஏன்னா கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டு விட்டால், ஒரு பெரிய கட்சியாக வலிமை பெற்று விட்டால், ஏற்கனவே மூன்றாவது பெரிய சக்தியாக இருக்குது, முதலாவது சக்தியாக வந்துவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் பெரிய அது ஆபத்தாக அமையும். அதனால என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. இது வந்து வேற கட்சிகளுக்கு வேணா இதை வந்து அவங்க அச்சுறுத்தலாம், பயப்படலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மெழுகுதிரி இருந்துச்சு, அதுல வந்து 1% வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்துச்சு, அதை முடக்கினாங்க. ஒரே நாளில் விவசாய சின்னத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களிடையே இந்திய அளவிலும் உலக அளவிலையும் நாம் தமிழர் பிள்ளைகள் கொண்டு சென்றாங்க. அதனால சின்ன வந்த சின்னத்தை சொல்லி எங்களை அடக்க முடியாது. இப்ப சின்னத்தை முடக்கியிருக்காங்க. இது இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லியிருக்காங்க வழக்கு தர்றாங்கன்னு. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை அண்ணன் சீமானோட வழிகாட்டுதலுடன் அதில் மீட்டு கொண்டு வரும், விவசாய சின்னத்தை கொண்டு வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அப்படியே அவர்கள் வந்து எங்களை இந்த சின்னத்தை வைத்து மிரட்டினால், இதை முடக்கினால்,
உறுதியான நாளில் வெகுண்டு எழுதுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து அவங்க எங்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியை வந்து அச்சுறுத்துறது முடக்க நினைக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியுது. இது வந்து நிலையாக முடக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி தெரியும். இவங்களோட துரோகங்கள் தோலுரிக்கப்படும். உலகெங்கும் வாழ்ற தமிழர்கள் கொதித்து எழுவார்கள். அவர்கள் இணையதளத்தில் அவங்களை வந்து பிஜேபியும் இந்த திமுகவையும் இஷ்டத்துக்கு எழுதி தள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் வெளியில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் மட்டுமே இருந்து கொண்டு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் காலத்திலே வருவார்கள் தமிழ்நாட்டின் முதல் பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறும். 2026 வர தேர்தலில் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆவார். அது எந்த கொம்பனாலும் அது மோடியாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் தடுக்க முடியாது. சின்ன முடக்கப்படுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். எந்த வழியிலையாவது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மக்களில் வந்து போய் சேர்றத வந்து தடுக்கிறதுல முதன்மையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுகிற பாஜக ஜனதாவும் அதில் மகிழ்ச்சி அடைகிற திராவிட முன்னேற்ற கழகமும் முழுமையாக மகிழ்ச்சி அடையுது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சின்னம் கிடச்சிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. நிச்சயமாக மீண்டு வரும். ஒரு வேளை அப்படி மீண்டு வராட்டி அப்படின்னாலும் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா அப்படின்னா நம்மளே ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அயல் தேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்களை கொடுக்கப்படுற மாதிரி கொடுத்தா தான் தமிழ்நாட்டு இந்திய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சின்னத்தை வச்சு வெற்றி பெறதை தவிர்க்க முடியும், நல்ல ஆட்சியை தர முடியும், நல்ல அவர்களை கொண்டு வர முடியும்னு. அந்த வகையில் பார்க்கையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் முடக்கப்பட்டாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படியும் களத்தில் போராடுறது நாம் தமிழர் கட்சி முதன்மையாக இருக்குது. நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆனால் நம்ம வந்து என்ன ஒரே ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ இளம் வயது பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிதலோடு படித்தவங்க புரிதல் உள்ளவங்கள்லாம் ஓட்டு போட்டுடுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம சொல்லி விடுற முதியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சின்னம்னு சொல்லையில் ஏற்கனவே நம்ம விவசாய சின்னம்னு பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதல் வேலை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பெருசாக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சின்னத்தை வச்சு வாக்களிக்கிற எண்ணத்தையே தவிர்க்கணுங்கிறது தான் நம்மளோட கொள்கை. நிச்சயமாக மீண்டு வருவோம், மீண்டு வராட்டியும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். சின்ன முடக்கப்பட்டது நிச்சயமாக காரணம் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து அவங்கள நிச்சயமாக அது உறுத்தி இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு சில பேர் எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக சின்ன முடக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதை நாங்கள் சட்ட ரீதியாக அண்ணன் வந்து நிச்சயமாக எதிர்கொள்வார். அது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் கூட கண்டிப்பாக புதிய சின்னம் கொடுத்தாவோ நாங்கள் நிச்சயமாக அதுக்கு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட எளிதாக சேர்ப்போம். ஏன்னா மக்களுக்கு நாங்கள் ரொம்பவும் நாங்கள் பழகியிருக்கிறோம். ரொம்ப அவங்களுடைய மக்களுடைய எங்களுடைய முகங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். ஏன்னா அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் வந்து ரொம்ப கடந்த 8 ஆண்டுகளாக கடுமையாக உழைச்சிருக்கோம். நிச்சயமாக சின்னம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்ன பட்சத்தோட புதிய சின்னத்தை எங்களால் கொண்டு போக முடியும். அதன் ஆணித்தனமாக கூடுகிறேன். அரசியல் அழுத்தம் தான் நிச்சயமாக இது. ஒன்றிய அரசினுடைய அரசியல் அழுத்தம், மாநில அரசியோடைய அரசியல் அழுத்தம், இரண்டுமே இதில் வந்து ஒரு பின்படத்தில் ஒரு பெரிய சக்தியாக இருக்குது. இது ஏன்னா நாம் தமிழர்களுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 25-27% ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கிட்டு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். நிச்சயமாக அரசியல் அழுத்தம், அந்த அரசியல் அழுத்தம் நிமித்தமாக தான் இந்த சின்ன முடக்கப்பட்டது நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க, அப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவங்க ஓட்டு மிஷினில் ஏதாவது திகிட்டுத்தரம் பண்ணி நம்மளுடைய இப்போ வாக்கு சாதத்தை குறைப்பாங்களோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இப்போ பார்த்தா இப்போ அங்கீகாரோட கட்சி புதுசாக ஒரு கட்சிக்கு வந்து நம்மளோட சின்னத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம பாராளுமன்றத்தில் யூஸ் உபயோகித்த ஒரு சின்னத்தை, இதை வந்து பாஜகவோட திட்டமிட்ட சதி தான். ஆனால் வேறு எந்த சின்னம் கொடுத்தாலும் நம்ம உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி வாக்கு சாதத்தை அதே கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் பழக்கமான சின்னத்தை வந்து மக்கள் மறக்காமல் இருப்பாங்க. நம்ம கொள்கை கோட்பாடெல்லாம் விவசாயத்தை சார்ந்திருக்கனால அது நமக்கு வெற்றிக்கான ஒரு சின்னமாக இருந்துச்சு. அது இல்லாமல் கருத்து கடிப்பில் 2வது இடத்துல நாம் தமிழ் கட்சி வந்துருங்கிறனாலையும் இதோட முடக்கப்படுத்த வேலையை ஆரியம் திராவிடம் சேர்ந்து பண்ணியிருக்கிற வேலையை. இப்போ வழக்கு போட்டிருக்காரு, வெற்றி பெற்று வாங்கிட்டு வர நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சின்னத்தோடு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா முறையாக நம்மளுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம அதை உபயோகிச்சிருக்கனால அது நமக்கான சின்னம் தான். எப்படி புதுசாக வந்த ஒரு கட்சி இதை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதை அந்த வழக்கமான நடைமுறையில் மாற்றணும், தேர்தல் ஆணையமும் மாற்றணும். இதெல்லாம் இப்போ புது சின்னம் கொடுத்தா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துவீங்களா? கண்டிப்பாக சேர்த்துருவோம். எவ்வளோ விரைவாக நம்மள்ட்ட எல்லா புல்லானா எல்லாமே இருக்கும், பகிரி முகநூலிகள் மூலயமா சின்னத்தை சேர்த்துடலாம். இருந்தாலும் மக்கள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு. விவசாயி அப்படின்னா சீமான் அண்ணன் விவசாயிக்கே போராடுறாரு, தற்சார்பு பொருளாதாரம் எல்லாம் நம்ம ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை அப்படிங்கிற எல்லாமே நம்மளோட கொள்கைகள் வந்து விவசாயம் சார்ந்திருக்கனால இந்த சின்னம் நமக்கான சின்னம், அதை நம்ம தடுவிடக்கூடாது. அண்ணன் எப்படி வாங்கி கொடுக்க நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த குறுகிய நாளில் நாம் தமிழர் கட்சியோட சின்ன முடக்கப்பட்டிருக்குன்றது வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது முதல்ல. நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாத இன்றைய ஒன்றிய பாஜக அரசும் அதுக்கு துணை போகிற இந்த திமுக அரசோட சதி தான். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் என்ஐஏன்னு ஒரு அமைப்பை கூட்டு வந்து எங்கள் கட்சி உறவுகள் மேலே தேவையில்லாத ஒரு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்ன காரணம்னா வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலே இதுக்கு சாட்சியாக அமையும். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி உயரப்போகுது. எல்லா அமைப்பும் இதை பற்றி தான் பேசுது. ஏன்னா என் அண்ணன் சீமான் அண்ணன் எங்கே போயிட்டு கூட்டம் போட்டாலும் லட்சக்கணக்கில் மாநாடு மாதிரி திரள்கிற மக்கள் கூட்டம் அதுவே சாட்சியாக அமையும். இவங்க இந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கிடக்கூடாதுன்ற சதி திட்டத்தை தான் இந்த ஒன்றிய பாஜக அரசும் இங்கே இருக்கிற திமுக விடியல்ன்ற விடியா அரசும் சேர்ந்து செய்கிற சதி. இன்னொன்று சொல்லணும்னா விவசாயின்றது எங்களுடைய அடையாளம். அந்த அடையாளம் தான் எங்களுக்கு காலமே தீர்மானிச்சுது. எப்படி இந்த நாம் தமிழர் கட்சி காலமே தீர்மானித்து மக்கள் மத்தியிலையும் இந்த இளைஞர் மத்தியிலையும் இப்படி ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு, அதே மாதிரி தான் இந்த சின்னமும் எங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறிப்போச்சு. இந்த சின்னத்தை கிட்டத்தட்ட ஒரு 2019 தேர்தலையும் சரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி எங்களுடைய வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட 7% வாக்கு வங்கி இந்த சின்னத்து மூலமாக தான் நாங்கள் பெற்றிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போக தயாராக இருக்கோம். இந்த சின்னத்தை போராடி மீட்பதற்கு எங்கள் கட்சி உறவுகள் அனைவரும் தயாராக இருக்கோம். நாங்கள் மீட்டு எடுப்போம். விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி தான். இது முடக்கவும் போடலை, முடக்கவும் வைக்க முடியாது. எங்களுக்கு அது கிடைக்கும். இது வந்து காலத்தின் கட்டாயம். இது உறுதியாகும். நன்றி. இதற்கு காரணம் வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிற வந்து உங்கள் சின்னத்தை முடக்கிடலாம், வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து முடக்கி போடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கிராமம் பட்டி தொட்டிலாம் நம்ம கொண்டு போயிட்டோம் சின்னத்தை. இருந்தாலுமே இப்போ வந்து திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்படியே முயற்சி பண்ணினாலுமே அந்த சின்னம் வந்து கிடைக்காட்டாலுமே அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எங்களுக்கு வலிமை இருக்குது. ஏன்னா கிராமம் தோறும் வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம். காரணம் என்னென்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் கிளை அமைப்பு, ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் 8 ஊராக 8 கிராமங்களுக்கு 10 பேர்னாக்கும் 10 குடும்பங்கள், 100 வாக்குகள் அப்படி அந்த எண்ணத்தில் வந்து கான்செப்டில் வந்து போய்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கான். மாற்றங்கள் வந்து மக்கள் தேடி வர்றாங்க. அவங்களை வந்து உறுப்பினர் சேர்க்கைகள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரே மாத காலங்களில் வந்து ஒவ்வொரு ஊர்களிலையும் வந்து 100 வாக்குகள்னாக்க 48 பேர் 50 பேர் சேர்றாங்க. 50% வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து அண்ணனுடைய பேச்சுகளும் எழுச்சியான வந்து பயணங்கள் தான் காரணம். ஏன்னாக்க வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி பயணிக்காங்க. அந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒழிச்சே ஆகணும். நம்ம 26 நம்மளுடைய குறிக்கோளை வச்சுக்கோங்க. ஆனால் 1 கோடி வாக்குகள் சொல்கிறாங்க, 1 கோடி வாக்குகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 கோடி வாக்குகள் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுக்கிட்ட. என்ன காரணம்னாக்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாநில போட்டியாக இருக்குது. அப்போ 4 மாநில போட்டியில் வந்து நம்ம வந்து 30-40% வந்து வாக்களை பெறுவோம். ஒவ்வொரு தொகுதியாக வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக வந்து நாங்கள் கிளைகளை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருள்களையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தி சொல்கிறோம். ஆனால் பயணிக்கிற பொருளும் கிராமம் தோறும் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எளிமையாக வந்து எந்த புது சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெடியாக தயாராக இருக்கோம். நாங்கள் அந்த 3 தேர்தலாக வந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல். 3 தேர்தல்களில் விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டிகிட்டு இருக்கு. இந்த வரைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வரி கட்டியிருக்கணும். அதுபோல் வந்து 3 தேர்தல்களுக்கு மேலே போட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறையெல்லாம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லா வரைமுறையுமே சரியாக பின்பற்றிட்டு வருது. ஆனால் 2022 புதிதாக தொடங்கப்பட்ட, கர்நாடகாவில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை அவர் விருப்பமாக கேட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் அவர் பாஜகவிலிருந்து வெளியே விலகின ஆள் அப்படின்னு சொல்லும்போது இது வெளிப்படையாக தெரியுது. இதில் வந்து அரசியல் காரணங்கள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் மீண்டும் கிடைப்பதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. அதற்கான சட்ட ரீதியான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துட்டு வருது. ஒருவேளை துரதிருஷ்டவசமாக இல்லை, நமக்கு வந்து கெடு வாய்ப்பாக நமக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோடைய விவசாய சின்னம் வந்து கிடைக்கலனா கூட, புதிதாக எந்த ஒரு சின்னத்தை கிடைத்தாலும் அதை வந்து 10 நாட்களுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வலிமை நாம் தமிழர் கட்சியோடைய இணையதள பாசறைக்கு ஐடிவிங்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. உறுதியாக கடைகோடி தமிழன் வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த சின்னம் கிடைச்சாலும் அதை கொண்டு போய் சேர்ப்போம். குறிப்பாக விவசாய சின்னம் கிடைத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.
வந்து இரண்டு தேர்தலில் போட்டிருக்கிறோம், ஒரு இடைத்தேர்தல் அப்படி சொல்லி ஒரு நாலு தேர்தலில் போட்டிருக்கிறோம். அந்த இப்போ புதுசாக அந்த விவசாயத்தினை கொடுத்த கட்சி வந்து ஒரு 23 மாநிலத்தில் இருக்குது அந்த கட்சி வந்து. ஆனால் அந்த கட்சி வந்து இதுவரைக்கும் எந்த தொகுதியிலையும் போட்டியிடலை, எந்த மாநிலத்தையும் போட்டியிடலை. இதுதான் அவங்களுக்கு முதல் முறை போட்டியிட போகிறாங்க. ஆனால் சின்ன தேர்தல் எனக்கு தவறாக கொடுத்துருக்குது, நம்ம அது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து உறுதியாக சின்னதை வாங்கிடுவோம், ஏன்னா நம்ம தான் வந்து அதிக முறை தேர்தல் நின்றனால விதிமுறைப்படி கண்டிப்பாக நமக்கு தான் சின்ன வரணும். அதுபோனால் பார்த்தீங்கன்னா சின்ன கிடைக்காட்டாலும் மாட்டு சின்ன கிடைச்சா கூட நம்மளோட ஐடி வந்து பலமாக இருக்கனால எந்த சின்னம் கொடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற உறுதினு எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக சின்னத்தை போய் கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பாக இப்போ கர்நாடகாவில் வந்து சின்னம் இன்னொருத்தர் கொடுத்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அது வந்துட்டு அவர் வந்துட்டு பிஜேபியில் பிஜேபியில் அவர் இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வருதுன்னா பிஜேபியிலிருந்து அவரை வந்துட்டு வேணுமே அனுப்பிச்சி விட்டுருப்பாங்களோ, அதனால் அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் எழுது. அண்ணனே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு ஒரு தேர்தலுக்கும் மாற்று சின்னம் கொடுங்க, சின்னம் கொடுக்காமல்னா நம்பர்ஸ் கொடுங்க, நம்பர் 1, 2, 3 அப்படின்னு அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகளில் அப்படிலாம் அப்படி தான் அந்த நம்பர்ஸ் முறை வந்து இருக்குது. அது மாதிரி நம்ம கொடுத்தாலுமே அது மாதிரி இதை நம்ம கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். மாதிரி கொடுத்தா நம்ம பெரும் லெவலில் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை மக்கள் மத்தியில் சேர்த்துருவோம். ஏன்னா அது வந்துட்டு எப்படின்னா விரும்பி அவங்க ஓட்டு போடுவாங்க, இவர் சீமான் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க, அவன் ஸ்டாலினா ஸ்டாலினுக்கு ஓட்டு எப்படி வருது, கலைஞருக்காண்டி ஓட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ எடப்பாடிக்கு எப்படி ஓட்டு வருதுன்னா ஜெயலலிதா MGR-க்காண்டி ஓட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு மக்கள்கிட்ட முன்வைக்கிற நம்மளுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இது முக்கியமான ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம என்னது கொடுத்தாலுமே சின்னம் கண்டிப்பாக எடுப்போம். நம்ம லீகல் விங்கு அவ்வளோ ஆக்டிவாக செயல்பட்டுருக்கு, அப்படி இல்லைனாலுமே நம்ம ஐடி விங் வந்துட்டு எந்த சின்னம் கொடுத்தாலுமே நம்ம எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக சேர்ப்போம்ண்ணே. ரொம்ப நன்றி.